வணக்கம். வேர் சொல்ல ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆங்கில சொல்ல பார்க்கலாம். அதாவது டிஃபன் சாப்பிட்டிங்களா, வாங்க டிஃபன் சாப்பிட்லாம், லஞ்சு சாப்பிட்லாம் இப்படின்னுலாம் ரொம்ப பெருமையாக, எனக்கு ஆங்கில மொழி தெரியும், ஆங்கிலத்தில் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்மலாம் இவ்வளோ நாளாக வந்து பெருமையாக பேசின்னு இருந்தோம். ஆனால் அந்த சொல்லுக்கு எதனா பொருள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் இருக்காது. நீங்கள் உலகத்தில் எந்த மொழியை பேசினாலும் தமிழ் சொல்ல உருமாற்றி தான் அந்த பல மொழிகள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ஆங்கில சொல்ல டிஃபன் அப்படின்னா என்ன பொருள், அது எப்படி அந்த சொல் உருவாகிருக்கு அப்படின்றத விளக்கி காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த சிற்றுண்டி, நம்ம தமிழில் வந்து சிற்றுண்டின்னு சொல்லுவோம். இந்த சிற்றுண்டிய சொல் பிரித்தோம்னா சிறு கூட்டல் உண்டி, உண்டின்னா உணவு. அதாவது சிறிய ஊராக இருந்தால் சிற்றூர், சித்தூர்னு சொல்லுவோம். பெரிய ஊராக இருந்தால் பெரிய ஊர், பேரூர் அப்படின்னு சொல்லுவோம். புதிய ஊராக இருந்தால் புத்தூர், புதுன்னு சொல்லுவோம். அதுபோல் அப்பாவுக்கு சிறியவர் வந்து சிறியப்பா, சிற்றப்பா, சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த சிறிய அளவிலான உணவு, சிறிய அளவு உண்டி உணவு, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு, இன்னும் சின்ன குறைந்த அளவு, அதுக்கு சிற்றுண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்டின்னா உணவு, சிறிய அளவில் இருக்கிறதுனால சிறு கூட்டல் உண்டி, சிற்றுண்டி அப்படின்னு நம்ம தமிழில் பேர் வச்சுருக்குறோம். இதுக்கு பொருள் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து இந்த டிஃபன் அப்படின்ற சொல்லுக்கு பொருளெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு இதை சிறு கூட்டல் உண்டி, இந்த சிறுன்றதை விட்டுட்டு வெறும் உண்டி, உண்டின்ற சொல்லல இந்த ஊ இண்டி உண்டின்னு இருக்குது. இந்த வகர பகர திரிபின் அடிப்படையில் இந்த வி வந்து எஃப்ஆம் மாறிடும். அதாவது இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 20 ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்போம். 20 அது வகர பகர திரிபின் பேர். இந்த வகரம் வந்து பகரமாக மாறும். என்ன ரொம்ப கோபமாக இருக்கீங்களா, கோச்சிக்கினீங்களா அப்படின்னு கேட்குறமில்ல, கோபம் அப்படின்னுமோ. அப்புறம் கோபம், வகர பகர திரிபு, அதாவது வகரம் பகரமாக மாறும். ஃபா, பா, பா இப்படியெல்லாம் மாறும். இந்த அடிப்படையில் வந்து இந்த வி வந்து எஃப்ஆ மாறியிருக்கு. இப்போ உண்டி வந்து ஃபுண்டி அப்படின்னு ஆயிருக்கு. அதே போல் இந்த வல்லினம் வந்து மெல்லினமாக இருக்குது. உண்டி, ஃபூ, இன், டி, ஃபுண்டி அப்படின்னு இருக்குது. இதை மூணு பிரிவாக பிரிச்சுட்டு TIFIN டிஃபின் அப்படின்னு வருது. அதுக்கு ஒரு ஒற்றெழுத்து சேர்த்துருக்காங்க, ஒரு ஒட்டெழுத்து சேர்த்து எஃப் சேர்த்துருக்காங்க. அது இது எந்த அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கரும்பு அப்படின்னா இப்போ இதை கன்னடமாக மாற்றணும், கன்னட மொழியாக. இந்த மண்ணையும் மக்களையும் பிரித்தாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட தான் பல மொழிகள். இந்த தமிழில் கரும்புன்னு இருப்பாருங்க, இடையில் உள்ள ரெண்டு எழுத்தை விட்டுட்டோம்னா கபு, கபு அப்படின்னு வரும். கபுக்கு இன்னொரு ஒட்டெழுத்து சேர்த்திங்கன்னா கபு. நம்ம தமிழில் கரும்பு அப்படின்னா அதை கன்னடத்தில் கபு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஒற்றெழுத்து சேர்த்துருக்காங்களே, அதே இந்த அடிப்படையில் தான் இங்கே ஒரு ஒற்றெழுத்து சேர்த்து டிஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சிற்றுண்டின்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுறீங்க. ஆனால் டிஃபன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெருமையாக ஆங்கில மொழியில் படிச்சிட்டோம் அப்படின்னு பேசுகிறீங்க. ஆனால் இதுவும் தமிழ்லேருந்து உருவாக்கப்பட்ட சொல் தான். இதுக்கு பொருள் கிடையாது, இதுக்கு எந்த வித பொருளும் கிடையாது. சிற்றுண்டின்னா உங்களுக்கு அழகாக பொருள் இருக்கும், டிஃபன் அப்படின்னா பொருள் இருக்காது. இங்கே பார்த்தீங்க, இதை பார்த்தீங்கன்னா எரிபொருள் அப்படின்னா எரியை விட்டுட்டு இந்த பொருள், போ, ரூ, இல், பொருள், இதில் ஒரு இந்த நாலு எழுத்தை எடுத்துட்டு ஃபியூல் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இதுக்கு பொருள் இல்லை. எரிபொருள் அப்படின்னா உங்களுக்கு பொருள் விளங்கும், எரிக்கக்கூடிய பொருள் எரிபொருள். சிறிய உண்டி சிற்றுண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன்ன்றது இந்த பல்கேரியன் மொழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், ஒற்று இல்லாமல் இருக்கும். பெலாரஸ் பல்கேரியனில் பார்த்தீங்கன்னா டிஃபன் இருக்கும். பிற மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகளில், 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த டிஃபன் அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த டிஃபன் அப்படின்ற சொல் எங்கேருந்து வந்தது, எப்படி உருமாறி தமிழ்லேருந்து எப்படி போய் ஆங்கிலத்துக்கு போயிருக்கு, பல உலகத்தில் பல மொழிகளுக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்த தான் விரும்புவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.